நாமஜபம் சொல்வதால் என்ன நன்மைகள் என்று அரங்க மகாதேசிகர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க, என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். கை தூக்கிறான், உன்னை கை தூக்கி விடுறான். என்ன எப்படி இருந்தான்? அப்போதான் உனக்கு, அப்போதான் உனக்கு என்ன புத்தி வரும்னா, ஆமாம் நாம் டிவி பார்த்துக்கிட்டு நேரத்துக்கு வீணாக்குறோம், நல்லதல்ல. இந்த நேரத்தை நாமத்தை சொல்லணும். நாமத்தை சொல்ல விட்டு டிவி பார்த்து 12 மணி, இரவு 12 மணிக்கு டிவி பார்த்துட்டு உட்காந்துருக்கோம். நேரத்தில் நாமத்தை சொல்ல விட்டு உட்காந்துருக்குறோம், நல்லதல்ல அப்படின்னு ஒரு பெண் நினைக்கிறான். இந்த வாய்ப்பு எப்போ வரும்? அதான் தாய்க்கு, தாய் சுப்பிரமணியர் அல்லவா, தாய் போன்றவர். சுப்பிரமணிய ராசி இல்லாமல் ஒருத்தவங்களுக்கு அந்த புத்தி வருமா? 12 மணிக்கு உட்காந்து ஒரு பார்க்குற பெண் டிவி பார்க்குறா. அப்போ கேட்குற சுப்பிரமணியரே, ஏப்பா என்ன தாயே, நான் உட்காந்து டிவி பார்த்துருக்கேனே, என்னை பார்த்துக்கே, நீ என்னை பார்த்துக்கிட்டு தானே இருக்கிற, என் நியாயமானண்ணா. ஆமாம் மகளே, இப்போ தான் புத்தி வந்துச்சு உனக்கு, நீ உட்காந்து 12 மணியோடு டிவி பார்த்துக்கிட்டு இருக்கிற, இப்போ புத்தி வந்துச்சு இல்லை, என்னை போயில, என்னை கூப்பிடு. இந்த நேரத்தை என்ன, எந்த நேரத்தை என்ன கூப்பிடு? இப்போல்லாம் வாய்ப்பு அடிக்கும் போதெல்லாம் என்ன கூப்பிடுவேன்? நான் உங்களுக்கு அருள் செய்கிறேன், உனக்கு தொடர்ந்து வர பிறவி உடச்சி தரேன். அந்திய காலத்தில் புதுமை காலத்தில் வந்து தடுமாறி நிற்கிறீங்கள, தடுமாட்டம் இல்லாமல் செய்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லுவான். அப்போ இதே மாதிரி ஆன்மகன் கேட்குறான். இப்போ இதுபடி ஒவ்வொருத்தரும் கேட்டு கேட்டு பெற்று இப்படி ஒவ்வொருவரும் கேட்கணும். கேட்டால் தான் இந்த தொடர்ந்து வர பிறவி கூட உடச்சிட முடியும். துர்நாட்டம், கொடுமை, மும்மலை குற்றம், எப்போ பார்த்தாலும் கீழ்த்தரமான புத்தியே இருக்கும். தேகத்தோட இயல்பே கீழ்த்தரமான புத்தி தான் இருக்கும், நல்ல புத்தியை வராது. ஏன்னா மீன் நாத்துறது, இந்த மீன் நாத்துறதுலேருந்து எப்படியா விடுபாதுன்னா, மீன் நாத்துறது நீக்க நல்லவா, ஞானிகள்லாம் காமதேகத்தை உடச்சேன்ஜேன். சும்மா யாரும் ஃபேஷன் ஆள் நினச்சிடாதீங்க, காமதேகத்தை உடைத்து வெற்றி கண்டவர்கள். நாம சொல்கிறான், சொல்லிக்கிட்டே இருக்கிறான், ஒரு பக்கம் அண்டாதனம் செய்கிறான். இப்படியே செய்ய செய்ய எதெல்லாம் வீண் போது போய், வீண் போது போக்குற மனமே, வீண் போது போக்கிட்டுருக்குறேன், வீண் போது போக்குற நீ, நீ காலம் வீணாக போயிட்டுருக்கு, ஒரு நாள் வேணா போனாலும் பெரிய வந்துடும், ஒரு நாள் வேணா போனாலும் பெரிய வந்துடும் அப்படின்னு சொல்லி அந்த உணர்த்துறான் அவன். அப்போ உணர்த்த தான் ஒருத்தனுக்கு அந்த புத்தி வரும். ஒரு பக்கம் அண்ணாதானம் செய்கிறான், ஒரு பக்கம் நாமத்தை சொல்கிறான். எப்போ பார்த்தாலும் நாம சொல்லிக்கிட்டே இருக்கிறான். விடுமாவுன்னே விடுமான்னேன், சின்ன விஷயமா இளமையில் விடுமான்னே அவன், இளமையை போட்டு பிச்சு திங்கவுன்னே எங்க ஒரு ஒரு உடம்பு அப்படியே பிச்சு. அப்பா பாப்பா அது கொடுமை சொல்ல வேண்டுமா? அதுக்கு ஒரு இளம் வயசு பையனுக்கு, ஒரு இளம் வயசு பெண்ணோ ஆனால் சரி, விடுமாவனே அப்படியே பிச்சு திங்கவுனே அப்படி தடுமாறிட்டு இருப்பான். அந்த நேரத்தில் வந்து முன்சே நல்ல பண்ணி இருந்தால், என்னடா தடுமாறிக்கிட்டு இருக்கிற, என்ன ஏன்னா போறா கூட போயிட்டுருக்குறேன், என்ன நினச்சிட்டு இருக்கிற, எங்கே வந்திருக்க, நீ எதுக்கு வந்திருக்க தெரியுமான்னு என்ன நினச்சிருக்க, அடி கொட்டவனே ஏன்னா கூட போயிட்டுருக்குறேன், அழகிய பொண்ணு போகிறான்னா உன் மனசு கூட போயிட்டுருக்கு அப்படின்னா உள்ளேருந்து சொல்லுவான், என்ன தம்பி என்ன தடமாறிக்கிட்டு இருக்க, என்ன போகிற போக்கு சரியில்லை, நீ தான் நினச்சிக்க, முதுமை காலத்தை வீணாக்காத, பொல்லாத காமத்துக்கு, பொல்லாத காமத்துக்காக இந்த உடம்பு செலவு செய்யாத, தடுத்து அவன் வந்திருக்கேன், எதுக்கு அவன் வந்திருக்கேன்னு தெரியுமா, நீ முன் ஜென்மத்தை புண்ணிய செய்தனால வந்திருக்கிறேன், உன்னை தடுத்து ஆட்கொள்ள வந்திருக்கிறேன் மகனே. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.